El colegio con colegio con ഒരു മിങ്കാന്ത കതിർപ്പിന്റെ അലനീളം ലംഡ അതിന്റെ അതിർവൻ ന്യൂ அப்படினு தரப்பட்டால் அந்த மின்காந்த கதிர்ப்பு கொண்டிருக்கிற சக்தி ஈ வந்து இந்த அதிர்வன் இந்த ஒரு மாறலி இந்த மடங்கிக்கு சமனாக ரெண்டு மடங்குனா அதிர்வன் ரெண்டு அளவு இருக்கும் மூணு மடங்குனா அதிர்வன் மூணு அளவு இருக்கும் இது ஒரு மாறலி அதின் மடங்கால இருக்க சமனாக இருக்கும் சரியா அப்ப இந்த இதுக்கு கீழே मिंगांद कदिर्पिन अलेनीलम लेम्डा अदिर्वन न्यू अलेनीलम लेम्डा अदिर्वन न्यू एंगर एनिन एनिन मैक्स प्लैंक इन करत्तु बड़ी ई अदिर्वन और मार्ली एच अदिन्द मड़ंगी के समन आगे इरुक्कु मैक्स प्लैंक कड़ी सकति ई वह अदिर्वन मार्ली मडंग मार्ली प्लैंक मार्ली अलेक्क प्लैंक कौरव मुखमा प्लैंक मार्ली अलेक्क प्लैंक मार्ली जून अलगू अच्छी पर
ஆறுதசம் ஆறு ரெண்டு ஆறு தர பத்தின் செய முப்பத்தி நாலு ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் என்னும் அலகுக்கு இப்ப எங்களுக்கு ஒரு போட்டோன் அல்லது ஒரு கதிர்ப்பினுடைய அதிர்வன் தெரியும் என்றால் இந்த எச் தெரியும், இனிமேல் தெரியும். அப்ப நாங்கள் என்ன காணலாம்னு சொன்னால் ஈய காணலாம். அநேகமான சந்தர்ப்பங்கள்ல அதிர்வன் நேரடியாக தரப்படுவது இல்லை, சரிதா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதிர்வன் இந்த பெருமானத்தை பார்க்கவே தெரியும். அந்த அதிர்வனினுடைய பெருமானத்தை ஞாபகத்துல வச்சிருக்கிறதோ அல்லது குறிப்பிடுவதோ கடினமானது. ஆகவே அதிர்வன் பொதுவாக தரப்படுவது இல்லை. அப்ப ஒரு மின்காந்த கதிர்ப்பின் சக்தியை கேட்கும் போது, ஒரு மின்காந்த கதிர்ப்பின் சக்தியை கேட்கும் போது அலை நீளத்தை தான் பொதுவாக குறிப்பிடுவார். அதுக்குதான் நான் முதல் நாலு கேள்வியும் கூட தந்திருக்கேன். அலை நீளத்தை பயன்படுத்தி ஒளியின் வேகம் மாறலி என்பதால அதிர்வன் எங்களால் கணிக்க முடியும். அந்த கணித்தல் மூலமாக நாங்கள் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி ஒரு போட்டோன்ற சக்தியை நாங்கள் காணலாம். சரியா? அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, இந்த சமன்பாட்டால குறிப்பிடப்படுவது, இந்த சமன்பாட்டால குறிப்பிடப்படுவது ஒரு போட்டோனுக்குரிய சக்தி, ஒரு போட்டோனுக்குரிய சக்தி. ஒரு போட்டோனுக்குரிய சக்தி E சமன் H நியூ. ஒரு போட்டோனுக்குரிய சக்தி E சமன் H நியூ. அவ பாருங்க, ரெண்டு போட்டோனுக்குரிய சக்தி என்ன செய்வோம்? ரெண்டு போட்டோனுக்குரிய சக்தி E சமன் H நியூ டென்டால பெருக்குவோம். இப்படி மூன்று போட்டோனுக்குரிய சக்தி என்றால் மூன்றால பெருக்கு, மூன்றால பெருக்கு. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆறு தசம் சைவர் ரெண்டு ரெண்டு தர பத்தின் இருபத்தி மூன்று எண்ணிக்கையான போட்டோன்களின் சக்தி என்றால் ஆறு தசம் சைவர் ரெண்டு ரெண்டு தர பத்தின் இருபத்தி மூன்று எண்ணிக்கையான போட்டோன்ற சக்தி என்று கேட்டால், இப்ப நாங்கள் உண்டண்டா E சமன் H நியூ, ரெண்டண்டா அதை ரெண்டால பெருக்கிறோம், மூன்றண்டா அதை மூன்றால பெருக்கிறோம் என்றால் இவ்வளவு எண்ணிக்கையான போட்டோன்கள் என்று சொன்னால் இதால பெருக்க போறோம். ஆறு தசம் சைவர் ரெண்டு ரெண்டு தர பத்தின் இருபத்தி மூன்று குறிய சக்தி E வந்து H நியூ, ஒரு போட்டோன்ற சக்தியை ஆறு தசம் சைவர் ரெண்டு ரெண்டு தர பத்து இருபத்தி மூன்றால பெருக்கிறதுக்கு சமனாக இருக்கும். சொல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த ஆறு தசம் சைவர் ரெண்டு ரெண்டு தர பத்து இருபத்தி மூன்று எண்பெருமானம், எண்பெருமானம் அவகாதரோ மாறலி என்று சொல்லி, அவகாதரோ அவகாதரோ மாறலி எல் என்ற ஒரு பெருமானத்தால குறிக்கப்படும். அதனுடைய எண்பெருமானம் தான் இந்த ஆறு தசம் சைவர் ரெண்டு ரெண்டு தர பத்தின் இருபத்தி மூன்று. அவகாதரோ மாறலிக்கு மூல் மைனஸ் ஒன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அலகும் இருக்கு. அவகாதரோ மாறலிக்கு ஆறு தசம் சைவர் ரெண்டு ரெண்டு தர பத்தின் இருபத்தி மூன்று எண்பெருமானமும் மூல் மைனஸ் ஒன் என்ற அலகும் இருக்கு. அப்ப கவனிச்சுக்கொள்ளுவோம், ஒரு போட்டோனுக்குரிய சக்தியை E சமன் H நியூ என்று எழுதுவதை போல ஆறு தசம் சைவர் ரெண்டு ரெண்டு தர பத்தின் இருபத்தி மூன்று என்பது ஒரு மூல் போட்டோன் எண்ணிக்கை, சரி? ஒரு மூல் சக்தி. அப்ப ஒரு மூலின் சக்தியை E சமன் H நியூ இன்டு எல் என்று பெருக்கி எழுதலாம். சரிதானே? கவனித்துக் கொள்ளுங்க, இப்ப உங்களுக்கு இதுல குழப்பமாக இருக்கலாம், திருப்பி இருக்கா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு போட்டோனுக்குரிய சக்தி தான் E சமன் H நியூ, சரி? ஒரு போட்டோனுக்குரிய சக்தி தான் E சமன் H நியூ.
அப்ப ரெண்டு மூல் போட்டோனுக்குரிய சக்தி அது ரெண்டால பெருக்கிறது சமன் மூன்று மூல் போட்டோனுக்குரிய சக்தி மூன்றால பெருக்கிறது சமன் ஆறு தசம் சைவர் ரெண்டு ரெண்டரை பத்தில் இருபத்தி மூன்று போட்டோன்கள்ட்ட சக்தி அவற்றை எண்ணிக்கையால பெருக்கிறது சமன் நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் ஆறு தசம் சைவர் ரெண்டு ரெண்டு தர பத்தின் இருபத்தி மூன்று எண்ணிக்கை ஒரு மூலுக்கு சமன் இந்த எண் பரிமாணம் அவகாதரோ மாறிலி இல்லை என்று குறிப்பிடப்படும் ஆகவே இந்த இடத்துல இந்த எண் பரிமாணத்துக்கு பதிலாக இல்லை பிரதியிட்டால் எங்களுக்கு ஒரு பொது சமன்பாடு கிடைக்கும் ஈ சமன் ஈ சமன் மியூ எச் மியூ இதுக்கு பதிலாக இந்த எல்ல பிரதி அப்ப உங்களுக்கு இந்த எல்லுக்கு எண்பருமானம் தெரியும் எல் என்பது ஆறு தசம் சைவர் ரெண்டு ரெண்டு பத்தின் இருபத்தி மூன்று எண்ணிக்கை அவ இதை நாங்கள் சுருக்க எழுதினால் ஒழுங்கமைச்சு எழுதினால் இ சமன் எல் எச் நியூ ரெண்டாம் அவ கவனித்துக் கொள்ளுங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் E சமன் H நியூக்கும் E சமன் எல் எச் நியூக்கும் உள்ள வித்தியாசம் அப்ப E சமன் H நியூ என்பது என்ன E சமன் H நியூ என்பது ஒரு போட்டோனின் சக்தி E சமன் எல் எச் நியூ என்பது ஒரு மூல் போட்டோனின் சக்தி சொல்ற விளங்குதானே அப்ப இதுல இருக்கிறது E சமன் H நியூ இது ஒரு போட்டோட சக்திக்குரிய தொடர்பு இதுல இருப்பது E சமன் எல் எச் நியூ ஒரு மூல் போட்டோனுக்குரிய சக்தி சரிதானே அப்ப நீங்கள் இந்த தொடர்பை விளங்கி எழுத போகணும் அப்ப கவனித்துக் கொள்ளுங்க நீங்க ஏற்கனவே பிளாங்க் இந்த சமன்பாடு எழுதி இருப்பீங்கள் E சமன் எச் நியூ என்று சொல்லி அந்த எச் என்பது பிளாங்கின் மாறிலி அதையும் எழுதி கொள்ளுங்க அந்த பெருமானம் ஆறு தசம் ஆறு ரெண்டு ஆறு தர பத்தின் செய்ய முப்பத்தி நாலு ஜூல் செகண்ட் இனிமேல் உங்களுக்கு பிளாங்கின் மாறிலி உங்களுக்கு தெரிய வேணும் பாடமாக்க வேணும் மட்டும் கட்டாயம் இல்லை தெரிஞ்சிருந்தால் நல்ல அப்ப இதுல இருந்து நாங்கள் சொல்றது ஒரு போட்டோனுக்குரிய சக்தி தான் ஈ சமன் எச் நியூ இது எழுதிக்கொள்ளுங்க அப்ப நாங்கள் ரெண்டு போட்டோண்ட சக்தி என்றால் அதை ரெண்டால பெருக்கும் மூன்று போட்டோண்ட சக்தி என்றால் அதை மூன்றால பெருக்கும் அப்ப எண்ணிக்கை தான் ஆறு தசம் சைபர் ரெண்டு ரெண்டு தர பத்து இருபத்தி மூன்று போட்டோண்ட சக்தி என்றால் அதை நாங்கள் என்ன செய்வோம் அதை அன்பெருமானத்தால பெருக்கும் அப்ப அடுத்த நாங்கள் சொல்றோம் எல் என்பது அவகாதரோ மாறிலி இது ஆறு தசம் சைபர் ரெண்டு ரெண்டு தர பத்து இருபத்தி மூன்று என்ற எண்பெருமானத்துக்கு சமன் அது ஒரு மூலுக்கு சமன் அப்ப இவ்வளவுத்தின் சக்தி என்பதை நாங்கள் ஒரு மூலின்ற சக்தி என்று சொல்லலாம் ஆகவே இந்த சமன்பாட்டுல ஆறு தசம் சைபர் ரெண்டு ரெண்டு பத்தின் இருபத்தி மூன்றுக்கு பதிலாக இல்ல பிரதியீடு செய்யறோம் ஒழுங்கமைக்கிறோம் இ சமன் எல் எச் நீ ஒன்று ஒழுங்கமைக்கிறோம் சரியா அவ ஒரு போட்டோனின் சக்திக்கும் ஒரு மூல் போட்டோனின் சக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேணும் ஒரு போட்டோன்ற சக்திக்கும் ஒரு மூல் போட்டோன்ற சக்திக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவு வரைக்கும் மொழி கொள்வோம் அக்கிளி அழைக்கிறேன் சரியா இப்ப கீழே எழுதி கொள்ளுங்க எச் எச் நியூ என்பது எச் நியூ என்பது எச் நியூ என்பது ஒரு ஒரு போட்டோனின் சக்தியா ஒரு போட்டோனின் சக்தியா
H nu என்பது ஒரு போட்டோனின் சக்தியா? அடுத்த பாயிண்ட் அலை கொள்ளுங்க. शक्ति जूल जूल अ L H nu L H nu என்பது என்பது L H nu என்பது ஒரு மூல் ஒரு மூல் ஒரு மூல் போட்டோனின் சக்தியாக போட்டோன்ஸ் தன்மை போட்டோன்களின் சக்தியாக இது ஒரு போட்டோன் இது ஒரு மூல் போட்டோன்கள் அதாவது ஆறு தசம் சைவர் ரெண்டு ரெண்டு தர பத்தி இருபத்தி மூன்று எண்ணிக்கையான மூலக்கூறு சக்தி காரணதான் இந்த சமன். அப்ப ஒரு மூலினுடைய சக்தி என்பதால அலகு அலகு பொதுவாக ஜூல் மூல் மைனஸ் ஒன் என்ன அமைய வேணும். ஆனால் சக்தி வந்து ஒரு மூலுக்குரிய சக்தி பெரிசாக இருந்தது, ஒரு மூலுக்குரிய சக்தி பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படி என்று இருந்தால் நாங்கள் அதற்கு ஜூலின் அலகு மாற்றம் செய்யலாம். கிலோ ஜூல் என்று சொல்லலாம். பத்தாயிரம் ஜூல் மூல் மைனஸ் ஒன் என்று வந்தால் அதை நாங்கள் பத்து கிலோ ஜூல் என்று சொல்லலாம். அது வேற விஷயம். ஆனா இங்கே அலகு இருக்கும் மூல் மைனஸ் ஒன் என்று சொல்லலாம். ஒரு மூல் போட்டோண்ட சக்தி என்பது ஜூல் மூல் மைனஸ் ஒன் அலகுக்குரியது. பொதுவாக அந்த ஒரு மூல் போட்டோன்ற சக்தி பத்தாயிரம் ஜூல் மூல் மைனஸ் ஒன் என்று வந்தால் அதை தெரிவிப்பதற்காக நாங்கள் என்ன செய்யலாம், பத்து கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் என்று சொல்லலாம். அவை எதுக்குள்ளே என்று சொல்லக்கூடாது. அது அலகு மாற்றத்தோடு சம்பந்தப்பட்டது. இவருக்கு அலகுன்னு ஒன்று இருக்கு, அது ஜூல் மூல் மைனஸ் ஒன். சரியா? இந்த சாப்டர்ல இந்த சமன்பாடுகள் கணித்தல்கள் மிக முக்கியமானது. இதுல இன்னும் ஒரு தொடர்பு நான் சொல்ல வேண்டியிருக்கு, ஆகவே நான் இதை அளிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்க, நாங்கள் இ சமன் எச் நியூ என்று குறிப்பிடுவது ஒரு போட்டோனினுடைய சக்தி. ஈ சமன் எச் நியூ என்று குறிப்பிடுவது ஒரு போட்டோனினுடைய சக்தி. சரிதானே? ஈ சமன் எச் நியூ என்று குறிப்பிடுவது ஒரு போட்டோனினுடைய சக்தி. இதுல நீங்கள் குழம்ப கூடாது. எங்களுக்கு இந்த அதிர்வன் ஒருபோதும் நேரடியாக தரப்போறது இல்லை. சரி, அதிர்வன் நேரடியாக தரப்போறது இல்லை. அதிர்வன்னை தெரிவிப்புறதெல்லாம் கஷ்டம், அந்த பெருமானத்தை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். ஆகவே அலை நீளம் தான் தரப்போகணும். அந்த அலை நீளத்தை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய வேணும்னா அதிர்வன் காணும். அவ சுருக்களை நாங்கள் இலகுபடுத்துவதற்காக, சரியா, சுருக்களை இலகுபடுத்துவதற்காக அலை நீளத்தையும் ஒளியினுடைய வேகத்தையும் பயன்படுத்தி அதிர்வண்ணை கணிச்சு அந்த அதிர்வண்ணை இதுல கொண்டு வந்து பிரதியிட்டு சக்தி காண்பது சில இதுல எங்களுக்கு கடினத்தன்மையாக இருக்கலாம். சரிதானே?
ஈசமன் எச் நியூல அதிர்வண்ண கொண்டு வந்து போட்டு பேருந்து நாங்கள் காணிச்சு கொண்டு வந்து போட்டு எங்களுக்கு கடினத்தன்மையாக இருக்கலாம். அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், சரியா, பின்னமாக கொண்டு வந்து பிரதியிட்டு விடை எடுத்துக்கொள்ளும். இப்ப பகுதி ஒன்றுல ஒரு அலையினுடைய அலைநீளத்தை தந்துட்டு சக்தி என்னன்னு கேட்டால், நாங்கள் அதிர்வன் கணிச்சு சுருக்கி பாத்தீங்கள் தானே, சுருக்கல் பிரச்சனை எல்லாம் கன பேருக்கு வந்தது. அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் அதுல கொண்டு வந்து இதுல பிரதிடுறோம், பின்னமாக கொண்டு வந்து இதுல பிரதிடலாம். ஆனா சில நேரத்துல கேள்வி அதிர்வனை கணிக்க வேண்டு கேட்டால் நாங்கள் சுருக்கி கொடுக்கத்தான் வேணும். சரி, அப்ப எங்களுக்கு தெரியும் சி சமன் நியூ லெம்டா, சி சமன் நியூ லெம்டான்னு ஒரு சமன்பாடு இருக்கு. அதாவது ஒளியினுடைய வேகம் மின்காந்த கதிர்ப்புகளுக்கு ஒரு மாறிலி என்று சொல்லியிருக்கு. மின்காந்த கதிர்ப்புகள் யாவும் ஒளியினுடைய வேகத்துல செல்லும். அப்ப எங்களுக்கு ஒரு அலைநீளம் தந்தால் நாங்கள் இந்த சமன்பாட்டை தொடர்படுத்துவோம். ஒரு அலைநீளம் தரப்படும் போது இந்த சமன்பாட்டை தொடரும். இதுல குறிப்பிடப்பட்ட அதிர்வண்ணம் இதுல குறிப்பிடப்படுற அதிர்வண்ணம் ஒன்று, என் குறித்த ஒரு அலை. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த அதிர்வண்ணை ஒளியின்ற வேகம் அலைநீளம் சார்பாக தொடர்படுத்தலாம். அப்ப இ சமன் பிளாங்கின் மாறிலி மாறாத எச் தான், நியூக்கு பதிலாக சி பை லெம்டாவை பிரதிடலாம். சீன்கள் லெம்டாவை பிரதிட்டு ஒரு சமன்பாடு நாங்கள் எடுக்கலாம். சி பை லெம்டா சொல்ற விளங்குதானே? அப்ப பிளாங்கின் சமன்பாட்டு மாறிலியோட சி பை லெம்டாவை பெருக்க அலைன்களை தந்தால் எங்களுக்கு ஒளியின்ற வேகம் தெரியும். அப்ப எங்களுக்கு லெம்டாவும் தெரியும், எச்சுக்குரிய வருமானம் பார்த்துருக்கோம், 6.626 சொல்லி. அப்ப அதையும் கொண்டு பிரதிட்டு நேரடியாக ஒரு போட்டோண்ட சக்தியை காணும். அப்ப இதுலயும் உங்களுக்கு ஒரு மூல் போட்டோண்ட சக்தியை கேட்டுட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாச்சு நீங்கள இதை பிரதிட்டீங்கட்டா சரி. அப்ப இனி நீங்க அதை விளங்கி கொண்டா சரி. அப்ப ஒளியின் ஏதாவது ஒரு மின்காந்த கதிர்ப்பின் அலைநீளம் தரப்படும் போது நீங்கள் ஒளியின்ற வேகத்தோட தொடர்படுத்தி இந்த சமன்பாடுல வந்து பிரதிக்கலாம். இப்ப உங்களுக்கு இ சமன் எல்ஹெச் நியூ என்பது ஒரு மூலின் சக்தி என்று சொல்லியிருக்கு. அப்ப இதுலயும் நாங்கள் இந்த நியூக்கு பதிலாக எல் ஹெச் சி பை லெம்டா போட்டால் இதுல ஒரு மூல் போட்டோன்ற சக்தி கிடைக்கும். இப்ப நீங்கள் தனித்தனியா வெவ்வேறு இடத்துல கணிச்சு கொண்டு வந்து போட்டும் செய்யலாம், அல்லது சமன்பாட்டுல போட்டும் செய்யலாம். ஸ்ட்ரக்சர் கேள்வி என்று சொன்னால் அவர்கள் சில இடத்துல கேட்கலாம், அதிர்வண்ணை கணிக்க வேண்டு கேட்கலாம். அதிர்வண்ணை கணிக்க வேண்டு கேட்டால் இதே ஒரு இடத்துல கணிச்சு போட்டு பேருந்து சக்தியை கேட்க இதுல பிரதிடலாம். ஒன்றுமே கேட்காம அலைநீளத்தை தந்துட்டு சக்தியை காண்கண்டு கேட்டால் நாங்கள் இந்த சமன்பாட்டிலே பிரதிட்டு காணலாம். இப்ப நீங்கள் தெளிவா விளங்கி கொடுக்கணும், இது ஒரு போட்டோண்ட சக்தி, இது ஒரு மூல் போட்டோண்ட சக்தி. இங்க அலகு ஜூல் அண்டு முடியும், இங்க ஜூல் மூல் மைனஸ் ஒன் அண்டு வரும். அலகுகள் எல்லாத்துக்கும் பிரதிட்டீங்கன்னா தெரியும், சரிதானே? ஓகே, அப்ப நீங்க எழுதி வச்சு கொள்ளுவோம். இது சம்பந்தமான கொஞ்சம் கேள்வியை நான் போட்டு விடுறேன், அடுத்த வகுப்பு எனக்கு செய்து காட்டுவோம். இப்ப இப்ப செய்து கொண்டு போடுவோம் கேள்வியும், சரிதானே? ஓகே, அதோட நான் வகுப்பு நிறைவு செய்து விடுறேன், வெளியே கொள்ளுவோம். எழுதிட்டு நீங்க லீவ் பண்ணலாம்.